தொடர்வது விரைவுச் செய்திகள். திருத்தணி அருகே அம்மா நடமாடும் நியாய விலை கடைகளை அமைச்சர்கள் பெஞ்சமின், பாண்டியராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் கூட்டுறவுத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்கள், சலவை பெட்டி ஆகியவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர்கள், தமிழகம் முழுவதும் 3501 அம்மா நடமாடும் நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 108 அம்மா நடமாடும் நியாய விலை கடைகளும், திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 36 அம்மா நடமாடும் நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினர். தமிழகத்தில் நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் வருவாய் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை காலத்திற்கு ஏற்றபடி மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். குறிப்பாக கல்வி, மருத்துவம், விவசாயம் போன்றவற்றில் தகவல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். பல்வேறு துறைகளின் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பள்ளி கல்லூரிகள் படித்து வரும் சிறுபான்மையின மாணவ மாணவியருக்கு மாநில சிறுபான்மையின ஆணையத்தின் மூலம் அதிக அளவிலான கல்வி கடன் உதவிகள் வழங்கப்படுவதாக மாநில சிறுபான்மையின ஆணைய தலைவர் ஜான் மகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மாணவர்களுக்கு மேலும் அதிக அளவில் கல்வி உதவித் தொகைகள் வழங்கும்படி மத்திய அரசிடம் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்து சமய அறநிலைத்துறையிடம் 488 கோடி ரூபாய் நிதி இருக்கும் நிலையில், பெரிய கோயில்களில் உபரி நிதியிலிருந்து 10 கோடி ரூபாய் பெற வேண்டியது ஏன் என நாளை விளக்கம் அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு, பெரிய கோவில்களில் உபரி நிதியிலிருந்து பெறப்படும் 10 கோடி ரூபாய் நிதி சிறிய கோயில்கள் சீரமைப்பு எவ்வாறு செயல்படுத்தப்பட உள்ளது என கேள்வி எழுப்பியது. காஞ்சிபுரம் அருகே கோனேரி குப்பத்தில் அமைந்துள்ள சங்கரா பல்நோக்கு மருத்துவமனைக்கு நோயாளிகள் சென்று வருவதற்கான இலவச பேருந்து சேவையை பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா தொடங்கி வைத்தார். மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு மருத்துவமனைக்கு சென்று வர இலவச பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களுக்கான மேலும் சில சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே வரும் 2ஆம் தேதி முதல் இயக்க உள்ளது. திருநெல்வேலி எழும்பூர் இடையே சிறப்பு ரயில் 2ஆம் தேதி இரவு 7:45 புறப்பட்டு மறுநாள் காலை 6:35 எழும்பூர் வந்து சேரும். சென்னை எழும்பூர் செங்கோட்டை சிறப்பு ரயில் 3ஆம் தேதி முதல் எழும்பூரிலிருந்து 8:40 புறப்பட்டு மறுநாள் காலை 8:30 செங்கோட்டை வந்து சேரும். சென்னை எழும்பூர் மதுரை தேஜாஸ் சிறப்பு ரயில் எழும்பூரிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி காலை 6:00 புறப்பட்டு நண்பகல் 12:20 மதுரை வந்து சேரும். ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 8:25 ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 7:15 எழும்பூர் வந்து சேரும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8:00 தொடங்குகிறது. இந்து முன்னணி நிறுவன தலைவர் ராமகோபாலன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். 94 வயதான அவரது மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் செய்தி விடுத்துள்ளனர். தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து அதை செயல்படுத்துவதிலும் உறுதியாக இருந்து தன் வாழ்க்கையை தடம் பதித்தவர் என கூறியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், சித்தாந்த வேறுபாடுகள் இருந்தாலும் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கும் பெரியவர் ராமகோபாலனுக்கும் நல்ல நட்பும் பரஸ்பர நல்மதிப்பும் இருந்ததாக தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் எல் முருகன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், ராமகோபாலன் மறைந்த செய்தி அதிர்ச்சியையும் மிகுந்த சோகத்தையும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.